إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وبعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وعلى آله وأصحابه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار الله من أريد عليه الله من بيند كل مار الله من أجد ينكم مغلكم ننيوتي وناه الله من بيند كل مار ينكم مغلكم مبدئتي توناه إن جمع خطبا ويارهم سيئرين அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவான ஈமானையும் எல்லா காலங்களிலும் சூழ்நிலைகளிலும் இடங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழக்கூடிய உயர்ந்த நற்குணத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருவாராக. இந்த ரமலானை அல்லாஹுடைய மன்னிப்புக்கும் அருளுக்கும் அன்புக்கும் காரணமான ஒரு ரமலானாக அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஆக்கி அருவாராக. ஆமீன். அன்பானவர்களே, நன்மைகளை அதிகம் சேகரித்துக் கொள்வதற்காக உள்ள இந்த ரமலான் மாதத்திலே எந்த ஒரு நன்மையின் பாதையையும் ஒரு முஸ்லீம் தவற விட்டுவிடக்கூடாது. எங்கெல்லாம் நமக்கு ஒரு நன்மை அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதோ அத்தகைய எல்லா வழிகளிலும் அடியான் முயற்சி செய்வான் அல்லாஹுடைய மன்னிப்பையும் அல்லாஹுடைய அன்பையும் அடைவதற்கு. கணியத்துக்குரியவர்களே, நாளை வறுமையினுடைய ஒரு இக்கட்டான நிலையை நினைத்து பாருங்கள். லா யஹ்ஸுனுஹுல் ஃபஸ்உல் அக்பர், அல்லாஹு தஆலா வறுமையினுடைய ஒரு மோசமான ஒரு மிக பயங்கரமான ஒரு திடுக்கத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அந்த வறுமையின் திடுக்கம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நல்லவர்களை அந்த திடுக்கம் பாதிக்காது, அவர்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தாது என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த வறுமையின் திடுக்கத்திலே தடுமாறாமல் சஞ்சலப்படாமல் நிதானமாக இருக்கக்கூடிய மக்களை நாம் இருக்க வேண்டும் என்றால் அது நன்மைகளை அதிகமாக சேகரித்துக் கொள்வதை கொண்டு மட்டும்தான் முடியும். அல்லாஹு தஆலா எவ்வளவு கடுமையாக அந்த வறுமையின் திடுக்கத்தை நமக்கு எச்சரிக்கை செய்கிறான் பாருங்கள். யா அய்யுஹன் நாஸு தக்கூ ரப்பக்கும் إن زلزلة الساعة شيء عظيم. மறுமையின் திடுக்கம் மிக பயங்கரமானது, அந்த நாளை பார்க்கக்கூடிய நிலையில் تظهر كل مرجعة عما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى. الله சொல்லி காட்டுகின்றார், அந்த மறுமையிலே பால் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தாய் தனது குழந்தையை மறந்து விடுவார். வயிற்றிலே கருவை குழந்தையை சுமந்து இருக்கக்கூடிய பெண் அந்த கருவை இன்று எடுத்து விடுவார். மக்களை எல்லாம் நபியே நீங்கள் மயக்கத்திலே பார்ப்பீர்கள், அது அவர்களுக்கு போதையினால் ஏற்பட்ட மயக்கம் அல்ல, அல்லாஹ்வுடைய அதாப், அல்லாஹ்வுடைய வேதனை, அல்லாஹ்வுடைய கோபம் பயங்கரமானது. ஃபகைஃப தத்தகூன இன் கஃபர்தும் يَوْمًا يَجْعَلُ الْوِلْدَانَ شِيبًا السَّمَاءُ مُنْفَطِرٌ بِهِ. الله கேட்கிறார், நீங்கள் நன்றி கெட்டதனமாக நடந்து கொண்டால், நீங்கள் நன்றி கெட்டதனமாக நடந்து கொண்டால்
உங்களுக்கு அந்த வறுமை நாளின் பயம் இல்லை, அந்த வறுமை நாளுடைய பயம் உங்களுக்கு இல்லையா? நன்றி கேட்ட தரமாக அல்லாவிற்கு நன்றி இல்லாமல் நடந்து கொள்கிறீர்களேன். அந்த நாளில் குழந்தைகளின் தலைமுடிகள் எல்லாம் நிலைத்துவிடும், குழந்தைகளையும் வயோதிகர்களின் தோற்றத்திலே மாற்றிவிடும், வானம் வெடித்து சிதறிவிடும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அன்பானவர்களே, அந்த நாளை பயந்துதான், அந்த நாளுக்காக வேண்டிதான் ஒவ்வொரு நன்மையாக சிறியது பெரியது தூரமானது சமீபமானது வெளிப்படையானது மறைவானது என்று இல்லாமல் எல்லா நன்மைகளையும் தேடி தேடி ஒரு முஸ்லிம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா வறுமையுடைய அந்த பயத்தை உடைய நல்ல மக்களை பற்றி சொல்லும் பொழுது நல்லவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் தங்களுக்கு செல்வத்தின் ஆசை இருந்தும் உணவின் தேவை அவசியம் இருந்தும் அதை பிறருக்கு கொடுப்பார்கள், ஏழைகளுக்கு கொடுப்பார்கள், அனாதைகளுக்கு கொடுப்பார்கள், கைதிகளுக்கு கொடுப்பார்கள். அந்த நல்ல மக்களுடைய பயம் என்ன தெரியுமா? மறுமையை பயந்து இந்த தர்மத்தை நாங்கள் செய்கிறோம். உங்களிடமிருந்து நன்றி உபகாரமோ வேறு எந்த கூலியையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. மறுமையின் பயத்தால் நாங்கள் உங்களுக்கு இந்த தர்மத்தை செய்கிறோம். பாடவர்களே, இன்று நாம் இந்த அளவு அந்த மறுமையை பயப்பட வேண்டிய தேவை உள்ளவர்களாக இருக்கிறோம். நம்முடைய அமல்களோ குறைவு, நம்முடைய பாவங்களோ அதிகம். நம்முடைய முன்னோர்கள் நன்மைகளை அதிகமாக வைத்திருந்தார்கள், பாவங்களை தவறுகளை குறைகளை மிக குறைவாக வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த தவறுகளை குறைகளை நினைத்தே வைத்துக் கொண்டிருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரமலானுடைய மாதம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அன்பை அந்த சொர்க்கத்தை அடைய பெறுவதற்கு நரகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். இந்த ரமலானுடைய மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய நன்மைகளிலே, நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய நன்மைகளிலே ஒன்று அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்வது, ஏழைகளுக்கு உதவுவது, உணவளிப்பது, பசித்தவர்களுக்கு உணவளிப்பது. பொதுவாகவே பசித்தவர்களுக்கு உணவளிப்பதற்கும் தாகித்தவர்களுக்கு நீர் புகட்டுவதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். அதை ஒரு மனிதர் இந்த ரமலானுடைய மாதத்திலே செய்தார் எவ்வளவு சிறந்த நன்மைகளை பெறுவார். இமாம் திருமதி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, இன்ன ஃபில் ஜன்னதி குரஃபா, சொர்க்கத்திலே நிறைய பால்கேணி அறைகள் இருக்கின்றன, கோபுரங்களிலே டவர் லாஸ்ட்ல நீங்கள் அங்கே இருந்து கொண்டு சொர்க்கத்தையே காணலாம். அப்படிப்பட்ட விசேஷமான அறைகளை அல்லாஹ் உங்களுக்கு வைத்திருக்கிறான். அந்த அறை அந்த சொர்க்கவாசி மட்டும்தான், அவர் அந்த அறையில் இருந்து கொண்டு வெளியில் உள்ளதை எல்லாம் பார்க்கலாம். வெளியில் இருந்தாலும் தனது அறையில் உள்ளதை அவர் பார்ப்பார். இப்போது நாம் நமது வீட்டை விட்டு வெளியேறிவிட்டால் வீட்டில் இருக்கிறதை பார்க்க முடியாது, கேமரா வைத்து பார்க்கிறேன், அங்கே அது தேவையில்லை. மனிதனுடைய கண்ணுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்கேனிங் பவரை அல்லாஹ் கொடுத்து விடுவார். கண்ணியத்துக்குரியவர்கள், அங்கே லிமிட்டேஷன் இருக்காது. இப்போது நம்முடைய பார்வைக்கு ஒரு லிமிட்டேஷன் தான், எவ்வளவு தூரம் ஒரு அரை கிலோமீட்டர் பார்க்க முடியுமா? அதிகப்படியாக ஒரு பாலைவனமாக இருந்தால் ஒரு கிலோமீட்டர் பார்க்க முடியுமா? சொர்க்கத்தில் அப்படி கிடையாது. அந்த பார்வை ஆற்றல் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய லிமிட்டேஷன் இல்லாமல் கொடுத்து விடுவார். அதனால்தான் அதாவது துனியாவிலே நான்கு மனைவிகளை கட்டுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆர்வம் ஊட்டியவன் சொர்க்கத்திலே கணக்கில்லாமல் ஊர்களை வழங்குகிறான். காரணம் என்ன? அங்கே உடல் ஆற்றலுக்கும் லிமிட்டேஷன் இருக்காது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய ஆற்றலை கொடுப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்படிப்பட்ட அந்த சொர்க்க மாளிகைகள், சொர்க்கத்தின் அந்த மாளிகைகள், அதனுடைய டாப்பில் இருக்கக்கூடிய அந்த விசேஷமான பால்கேணி அறைகள் யாருக்கு தெரியுமா? அஅத்தஹல்லாஹ் லிமன் அலானல் கலாம வதஅம தஆம் வதாபஅ ஸியாம் வஸல்லா பில்லைலி வன்னாஸ் நியாம்.
சொல்லி காட்டுகிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் மென்மையாக பேசுவார்களோ, பேசும்போது மென்மையாக பேசுவது, அன்பாக பேசுவது, நளினமாக பேசுவது, இவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். உணவளிக்கின்றாரோ, தொடர்ந்து நோன்பு இருக்கிறாரோ, மக்கள் இரவிலே தூங்கும் பொழுது அவர் தொழுது கொண்டிருக்கிறாரோ. அன்பானவர்களே, இவையெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் ரமலானிலே நமக்கு ஈஸியாக கிடைக்கப்படுகிறது. மற்ற நேரத்திலே கொஞ்சம் அலட்டி மிரட்டி உருட்டி பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் கூட நோன்பு வைத்ததற்கு பிறகு அந்த நோன்பை கண்ணியப்படுத்தி மென்மையாக அன்பாக அடக்கமாக பேசுவதை பார்க்கும் இந்த பயிற்சி தொடர வேண்டும். அது போன்று ரமலானுடைய மாதத்திலே உணவளிக்குவோம் நம்முடைய உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு. ரமலானுடைய மாதத்தினுடைய நோன்பு அது போன்று இன்றைய ரமலானுடைய இரவுகளிலே தொடரக்கூடிய பாக்கியம். கண்ணியத்திற்குரியவர்களே, இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. அல்லாஹு தஆலா இத்தகைய நன்மைகளை செய்யக்கூடியவர்களுக்கு சொர்க்க மாளிகைகள் உயர்ந்த அறைகளை அவர் தயார் செய்து வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் அவர்களுடைய தர்மத்துடைய வேகமே வித்தியாசமாக இருக்கும். எப்போதுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று தர்மம் கொடுத்தவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். இருப்பதிலிருந்து தர்மம் கொடுப்பது என்பது வேறு, இருப்பதிலிருந்து சிலவற்றை கொடுப்பது என்பது வேறு. ஆனால் ரசூலுல்லாஹுடைய தர்மமும், அந்த ரசூலுல்லாஹுடைய மதரசாவிலே பாடம் பெற்ற அந்த சஹாபாக்களுடைய தர்மமும் தனக்கு இல்லாமல் இருந்தாலும், அல்லது ஒன்றே ஒன்று இருந்து அது தனக்கு மிக தேவையாக இருந்தாலும் அதை பிறருக்கு கொடுப்பதிலே ஆனந்தப்படக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருநாள் அவர்கள் மக்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண்மணி வருகிறார். யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களின் மேடையில் உள்ள ஆடையை பார்த்து பழையதாக இருந்தது. இன்று நம்மை போன்றல்ல, மாதத்திற்கு வாரத்திற்கு ஆடைகளை வாங்கக்கூடியவர்கள், அப்படிப்பட்ட வசதிகள் இல்லை. இருந்தாலும் அதை விட மிக முக்கியமான தேவைகளுக்கு செலவழிப்பவர்களாக இருந்தார்கள் ரசூலுல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஹாபாக்களும். அந்த பெண்மணியா, ரசூலுல்லாஹ் இந்த ஆடையை நான் உங்களுக்காக நெய்தேன், உங்களுக்காக தயார் செய்தேன், நீங்கள் அதை போர்த்த வேண்டும், அணிய வேண்டும், நான் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது தனக்கு தேவை இருப்பதை போன்று கண்டிப்பாக அவ்வளவு அன்பாக அந்த மூதாட்டியை கண்ணியப்படுத்தி வாங்கி கொண்டார்கள். பயன் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிறிது நேரம் தாமதமாக சிறிது நேரம் எதிர்பார்க்க சொல்லிவிட்டு தனது வீட்டுக்கு சென்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே போர்த்தி இருந்த அந்த சாதாரணமான உடையை கழட்டி விட்டு அந்த மூதாட்டி கொடுத்த அந்த நல்ல ஆடை முழு உடையை உடுத்தி கொண்டு வந்து திரும்ப தனது பிரச்சாரத்தை தொடர்கிறார்கள். சபையில் இருந்த ஒரு தோழர் ரசூலுல்லாஹை பார்த்து, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸினீஹா, இந்த ஆடையை எனக்கு நீங்கள் போர்த்தி விடுங்கள், இந்த ஆடையை நீங்கள் எனக்கு நீங்கள் அணிவியுங்கள் என்று சொல்கிறார்கள். எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி என்பதாக சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் அவர்கள் தனது உரையை தொடர்ந்து விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப செல்கிறார்கள் தன்னுடைய வீட்டுக்கு. அந்த ஆடையை கழட்டி அந்த பெண்மணி எப்படி மடித்து கொண்டு வந்தார்களோ அது போன்று மடித்து விட்டு தான் உடுத்தி இருந்த பழைய ஆடையை அணிந்து கொண்டு வந்து அந்த தோழருக்கு அன்போடு அதை அர்ப்பணிப்பு செய்கிறார். அப்போது அவர்களிடத்தில் இருந்தது அவர்கள் போர்த்தி இருந்த அந்த பழைய ஆடை ஒன்று மட்டும்தான். மாற்றுக்காக கொடுத்தது அந்த பெண்மணியுடைய ஆடை. அதை ஒரு தோழர் கேட்கிறார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்போடு மரியாதையாக கொண்டு வந்து அதை கொடுக்கிறார்கள். இப்படி இருந்திருக்கும் அந்த ஒரு சூழலை நினைத்து பாருங்கள். இந்த சம்பவத்திற்குள் அடங்கி இருக்கிற இன்னொரு யதார்த்தத்தை நாம் உணர வேண்டும். நிகழ்ச்சி முடிகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து செல்கிறார்கள். கேட்டவரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபித்துக் கொள்ளவில்லை. எப்படி கோபிப்பார்கள்? அவர்களோ கொடுத்து கொடுத்து பழக்கப்பட்டவர்கள் அல்லவா? ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஒரு முறை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிடத்தில் கேட்டு வந்தவர்களுக்கு மா கால லா கத் இல்லை என்று அவர்கள் சொன்னதே இல்லை. அப்படி என்றால் என்ன செய்வார்கள்? ஃபின் கான இன்தஹு ஷைஉன் அஅதாஹு,
தன்னிடத்தில் இருந்தால் கொடுப்பார்கள், இல்லை என்றால் என்ன செய்வார்கள், இருக்கிறவரிடத்திலே அடையாளம் காட்டி விடுவார்கள். நான் சொன்னேன், அவரிடத்திலே சென்று வாங்கிக்கொள், ரசூலுல்லாஹ்வுடைய அக்கவுண்டில் கடனாக வந்துவிடும். இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் உள்ளவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு சென்று விடுகிறார்கள். அருகில் இருந்த தோழர்கள் அந்த தோழரை பார்த்து, யார் ரசூலுல்லாஹி இடத்திலே அந்த ஆடையை கேட்டு வாங்கி கொண்டாரோ அவரை பார்த்து கேட்கிறார்கள். தோழர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கேட்டாலும் மறுக்க மாட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமே. அந்த பெண்மணி கொடுத்த ஆடையை தவிர மாற்று ஆடை அவர்களிடத்தில் இல்லை என்பதும் உங்களுக்கு தெரியுமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தேவையோடு அந்த ஆடையை வாங்கினார்கள் என்பதையும் நீ பார்த்தாயே. அப்படி இருக்க அந்த ஆடையை நீ கேட்பதற்கு உனக்கு மனம் எப்படி வந்தது? இங்கே பாருங்கள், அந்த சஹாபியுடைய ஈமானுடைய நிலை. அவர் சொல்கிறார், நண்பர்களே, இந்த ஆடையை அணிந்து நான் மகிழ்ச்சி அடைய வேண்டும், பெருமைப்பட வேண்டும் என்பதற்காக நான் கேட்கவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய மேனியில் பட்ட அந்த ஆடை என்னுடைய கஃனாக இருக்க வேண்டும் என்பதற்காக கேட்டேன். அவருடைய ஈமானை பாருங்கள். அது போன்று ஒன்று போரிலோ அல்லது சாதாரணமாகவோ அவர் மரணிக்கின்றார், அதே ஆடை அணிந்தவராக அதிலேயே அவருக்கு கஃனிடப்படுகிறது. அவருடைய பிரியம் அப்படித்தான், ரசூலுல்லாஹ்வுடைய மேனியில் பட்ட ஆடை என்னுடைய மேனியிலே கஃனாக போர்த்தப்பட வேண்டும், அல்லாஹ் அதன் மூலமாகவும் எனது பாவங்களை மன்னிப்பான் அல்லவா. கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் அந்த ஈமானின் நிலை. அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கும், என்னுடைய ரப்பு என்னை பொறுத்து கொள்ள வேண்டும், ஏதாவது ஒரு நன்மையினால், ஏதாவது ஒரு காரியத்தினால். பதருடைய போரிலே அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை வரிசைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு சஹாபி கொஞ்சம் வயிறு பெரிதாக இருந்தது, கொஞ்சம் முன்னால் நிற்கின்ற மாதிரி இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இடுப்பிலே குத்தி சஃபோடு நில்லுங்கள் என்பதாக தள்ளிவிடுகிறார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது தோழர்களிடத்தில், நான் உங்களுக்கு யாருக்காவது தொந்தரவு கொடுத்திருந்தால் என்னத்திலே பணிதிருத்துக் கொள்ளுங்கள், இப்போது நாம் போரை சந்திக்கப் போகிறோம், மரணம் யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம் என்று சொல்லும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் அமைதியாக இருக்க, இந்த வயிற்றிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்தி தள்ளினார்கள் சவா என்ற அந்த நபி தோழர், அவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனது வயிற்றிலே நீங்கள் குத்தி விட்டீர்கள், அதற்கு நான் பழிவாங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கை விரித்தவர்களாக குத்திக்கொள் என்று சொல்கிறார்கள். சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படி என்னுடைய உடம்பிலே ஆடை இல்லையே, வெறும் வயிற்றிலவா நீங்கள் குத்தினீர்கள், உங்களுடைய ஆடையை நீங்கள் விரித்து காட்டுங்கள், நானும் வெறும் உடம்பில் தான் குத்த வேண்டும் என்று. சஹாபாக்களோ, என்ன இப்படிப்பட்ட ஒரு செயலை இவர் செய்ய துணிகிறாரே என்பதாக வித்தியாசமாக சிலர்கள் கோபமாக கூட பார்த்து கொண்டிருந்த நிலையிலே அந்த தோழரோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது ஆடையை திறந்து காட்டியவுடன் ஓடி வந்து ரசூலுல்லாஹை அழைத்துக் கொள்கிறார். தன்னுடைய தோளை ரசூலுல்லாஹுடைய தோளோடு படும்படியாக நெருக்கமாக்கி இறுக்கமாக அணைக்கிறார் அணைக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார், சவால், என்ன செய்கிறீர், என்ன செய்கிறீர், என்ன செய்கிறீர் என்று. அல்லாஹ்வுடைய தூதரே, இதோ நாம் போரை சந்திக்கப் போகிறோம், எது வேண்டுமானாலும் நடக்கலாம், இது என்னுடைய இறுதி மூச்சாகவும் இருக்கலாம், என்னுடைய உடல் உங்களுடைய உடலோடு ஒட்ட வேண்டும், என்னுடைய தோல் உங்களது தோளோடு ஒட்ட வேண்டும், அல்லாஹ் என்னுடைய தோலை நரக நெருப்பின் மீது ஹராமாக்கலாம், உங்களுடைய மேனியோடு ஒட்டிய இந்த மேனியை அல்லாஹு தஆலா நரகத்தின் மீது ஹராமாக்கலாம் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சொல்கிறார். அந்த பத்ர் போரிலே கொல்லப்பட்ட ஒரு சில நபி தோழர்களே அவரும் இருக்கிறார். அன்பானவர்களே, இதுதான் ஒரு மூமினுடைய தேட்டம். அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்காக, அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்காக அவன் வழிகளை, பாதைகளை, காரணங்களை, சூழ்நிலைகளை, சந்தர்ப்பங்களை தேடிக்கொண்டே இருப்பான். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த தர்மத்தின் தன்மையை பற்றி நபித்தோழர்கள் விளக்கும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், எப்போதுமே கொடையிலே மிஞ்சி இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ், அதிகம் தர்மம் கொடுப்பவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அதிகமாக ரமலே தர்மம் கொடுப்பார்கள். குறிப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி சந்திக்கின்ற நேரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரமலானுடைய ஒவ்வொரு இரவுகளிலும்
ரசூலுல்லாஹ்வை சந்திப்பார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே குர்ஆனை ஓதுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் இடத்திலே குர்ஆனை ஓதுவார்கள். அந்த நேரத்தில் அதிகமாக வீசக்கூடிய காற்றின் வேகத்தை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தர்மத்தின் வேகம் அதிகமாக இருக்கும். அன்பானவர்களே, இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரசூலுல்லாஹுடைய தர்மத்தை பற்றி சொல்கிறார்கள். எப்படியெல்லாம் ரசூலுல்லாஹுடைய தர்மத்தின் வகைகள் இருந்தது என்பது. كان رسول الله صلى الله عليه وسلم اعظم الناس صدقه بما ملكت يده தனது கரத்தில் இருப்பதை எல்லாம் தர்மம் கொடுக்கின்ற மிகப்பெரிய ஒரு மனிதராக இருந்தார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனக்கு சொந்தமானதை எல்லாம் அள்ளி கொடுக்கின்றவர்களாக இருந்தார்கள். அவருடைய பழக்கம் எப்படி தெரியுமா? وكان لا يستكثر شيئا اعطى ولا يستقل. தான் கொடுப்பது அதிகமோ அல்லது குறைவோ என்று பார்க்க மாட்டார்கள், அப்படி கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இன்று நம்மிடத்திலே இந்த இரண்டும் இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? நாம் அந்த செல்வத்தை பெரிதாக நினைத்து வைத்திருக்கிறோம். நாம் செல்வத்தை பெரிதாக நினைத்து வைத்திருக்கிறோம். எனவேதான் கொஞ்சமாக கொடுக்கும் பொழுது இவ்வளவுதான கொடுக்கிறோம், இது என்னத்துக்கு ஆகும் என்பதாக நினைக்கிறோம். கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் போது நான் எவ்வளவு பெரிய கொடையை கொடுத்து விட்டேன் என்பதாக நமக்கு நாங்கள் பெருமைப்படுகிறோம். அன்பானவர்களே, உங்களுடைய அளவை வைத்து தர்மத்துக்கான கூலியை அல்லாஹ் நிர்ணயம் செய்வதில்லை. நீங்கள் கொடுக்கின்ற தொகை சிறியதோ பெரியதோ, ஆனால் அதை நீங்கள் யாருடைய முகம் நாடி கொடுக்கிறீர்கள், எந்த இடத்திலே கொடுக்கிறீர்கள் என்பதை வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்குரிய நன்மையை முடிவு செய்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கொடுத்தாலும் அவர்கள் அதை பெரிதாகவே நினைக்க மாட்டார்கள். வக்கார அதாருஹு அதாரமன் லா யஃஷல் ஃபக்ர், வறுமை பயப்படாமல் தர்மம் செய்து கொண்டே இருப்பார்கள். வறுமையை பயப்படாமல் அள்ளி கொடுத்து கொண்டே இருப்பார்கள். மனிதனுடைய போர் கிடைத்த கனிமத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பங்குகளை மட்டுமே அவர்கள் வைத்திருந்தார். ஒரு கனிமத்திலே ஐந்திலே ஒரு பங்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு போரிலே கிடைக்கக்கூடிய கனிமத்துகளில், மொத்த கனிமத்துகளிலே ஐந்திலே ஒரு பங்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும் சொந்தமானது. மீதம் இருக்கக்கூடிய நான்கை தான் ஒட்டுமொத்த வீரர்களுக்குமே பங்களித்து கொடுக்கப்படும். அன்பானவர்களே, அந்த ஒரு பங்கை மட்டுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்திருந்தால் எத்தனையோ கோடிகளை எத்தனையோ தலைமுறைகளுக்கு அவர்களுக்கு சேர்ந்திருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கனிமத்துகளை ஏறிட்டு பார்க்காமல், அல் முல்லஃபத் குலூபுஹும், யாரெல்லாம் புதிதாக இஸ்லாமை ஏற்றிருந்தார்களோ அவர்களை எல்லாம் அழைத்து, இந்த நீ நூறு ஒட்டகத்தை வைத்துக்கொள், நீ நூறு ஆடுகளை வைத்துக்கொள், நீ இவ்வளவு தங்கங்களை வைத்துக்கொள், இவ்வளவு வெள்ளிகளை வைத்துக்கொள் என்று அவர்கள் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். மேலும் இமாம் இப்னு கய்யிம் சொல்கிறார்கள், வகான சுரூருஹு வஃபர்ஹுஹு பிமா யுஅதீஹி அஅழம மின் சுரூரில் ஆகிதி பிமா யக்ஹுதுஹு. தர்மத்தை வாங்கக்கூடியவருக்கு, தர்மத்தை பெறக்கூடியவருக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ அதை விட அதிகமான மகிழ்ச்சி அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருக்கும் அதை கொடுக்கும் போது. இன்று நம்மிலே சிலர் கொடுப்பதை போட்டு கிடையாது, தர்ம சங்கடமாக வலுக்கட்டாயமாக நிர்பந்தமாக வேறு வழி இல்லாமல் கொடுத்து விட்டு இதை கொடுத்தேனே என்று துக்கப்படக்கூடிய நிலை இருக்கக்கூடாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அதற்கு கொடுக்காமல் இருப்பது நல்லது. அல்லது முடிந்ததை கொடுத்து விட்டு அமைதியாக அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்ப்பதே நல்லது. எதை நீங்கள் கொடுத்து விட்டீர்களோ அது அல்லாஹ்விடம் சேர்ந்து விட்டது. எதை நீங்கள் கொடுத்து விட்டீர்களோ அது அல்லாஹ்விடம் சேர்ந்து விட்டது. இன்னல்லாஹ யக்பலு தௌபத்தல் இபாதே வ யக்ஃபுரு ஸதகாத். அல்லாஹு தஆலா அடியார்களிடமிருந்து தௌபாவை அங்கீகரிக்கிறார், அவர்களுடைய தர்மத்தை அவன் வாங்கிக் கொள்கிறான் என்று சொல்கிறான். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவுக்காக கொடுக்கப்பட்ட, அல்லாஹுவிற்கு கொடுக்கப்பட்ட அந்த தர்மத்தை ஒரு மனிதன் சுமையாக கருதினால் அதை விட ஒரு துர்பாக்கியம் எது இருக்க முடியும்? அல்லாஹ் பாதுகாப்பாளர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக வீசக்கூடிய காற்றை விட தர்மம் கொடுப்பவர்களாக இருந்தார்கள். وكان اذا عرض له محتاج آثره على نفسه تارة بطعامه وتارة بلباسه. தேவை உள்ளவர் யார் வந்தாலும், அவருக்கு
அவருக்கு என்ன தேவையோ, உணவு தேவை என்றால் உணவு, ஆடை தேவை என்றால் ஆடை என்று அவர்கள் தன்னை விட அவருக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய தர்மத்தின் வகைகளும் ஏராளம் இருந்தன. தர்மம் கொடுப்பதே அதிலும் பல டெக்னிக் வைத்திருந்தார்கள். எப்படி தெரியுமா? சில நேரங்களிலே அன்பளிப்பின் மூலமாக நண்பர்களுக்கு தோழர்களுக்கு அன்பளிப்பு செய்வதை கொண்டு அவர்கள் தர்மம் செய்வார்கள். இந்த கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். நாம் எப்போது தெரியுமா அன்பளிப்பு தருவோம்? யாருக்கு தெரியுமா அன்பளிப்பு தருவோம்? எந்த ஒரு அதிகாரியின் மூலமாக நமக்கு ஒரு தேவை, ஒரு காரியம் ஆக வேண்டுமோ அப்போது மட்டும்தான் அந்த அதிகாரிக்கு, அந்த நபருக்கு அன்பளிப்பு. அவருடைய தகுதிக்கு தக்கவாறு, நம்முடைய வேலைக்கு தக்கவாறு. எப்படி நம்முடைய வேலை எப்படி ஆக வேண்டுமோ, அந்த வேலையினுடைய மதிப்பு என்னவோ. அன்பானவர்களே, அன்பளிப்பு என்பது இன்றைய காலத்தில் மிகவும் குறைந்து விட்ட ஒன்றாக நாம் சொல்லலாம். முஸ்லிம்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே ரசூலுல்லாஹும் அன்பளிப்பு கொடுப்பவர்களாக இருந்தார்கள், அன்பளிப்பை பெறுபவர்களாக இருந்தார்கள். அன்பளிப்பை உங்களுக்குள் பகிர்ந்து கொள்ளுங்கள், அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று ஆர்வம் ஊட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படியே இன்னைக்கு சில பேர் அன்பளிப்பு கொண்டு வந்தாலும், அன்பளிப்பு அவர்கள் வாங்கி வந்தாலும் யாருக்கு தெரியுமா வாங்கி வருவார்கள்? மனைவிக்கு வாங்கி வருவார்கள். யாருக்கு? மனைவிக்கு வாங்கி வருவார்கள். பெண்கள் எங்கேயாவது அன்பளிப்பு வாங்கியதார்கள் என்றால் அது தனது கணவனுக்காக இருக்கலாம். அன்பானவர்களே, இல்லை, நண்பர்களுக்கு, தோழர்களுக்கு, அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு அந்த அன்பளிப்பு என்பது அவர்களுடைய மனதை ஈர்க்கக்கூடிய, முகப்பத்தை வளர்க்கக்கூடிய ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்கள், ஒரு அழகான பட்டு ஆடை வந்தது. சொன்னார்கள், நான் உங்களுக்கு இதை அன்பளிப்பாக தருகிறேன், நீங்கள் வேறு யாருக்காவது இதை உடுத்துவதை யாருக்கு அனுமதியோ, பெண்களுக்கு அனுமதி, முஸ்லிம் அல்லாதவர்கள் உடுத்தலாம், அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அல்லவா என்று. உமரை பாருங்கள், எந்த அளவு அவர்களுடைய அந்த உறவின் பேணுதலை பாருங்கள். உடனே அந்த ஆடையை வாங்கி அதனால் வரை இஸ்லாமை ஏற்காமல் இருந்த தன்னுடைய சகோதரர் மதீனாவில், மக்காவில் இருந்தார் அல்லவா, அவருக்கு மதீனாவிலிருந்து இந்த அன்பளிப்பை அனுப்புகிறார். சகோதரன் ஆனால் இஸ்லாமை ஏற்கவில்லை, முஷ்ரிக்காக இருக்கிறார் மக்காவில். ரசூலுல்லாஹ் கொடுத்த இந்த அன்பளிப்பை தன்னுடைய இரத்த சகோதரன், அவர் முஷ்ரிக்காக இருந்தும் அந்த சகோதரனுக்கு அனுப்புகிறார்கள். என்னென்ன உள்ளத்திலே நீர் துவைத்திருப்பார்கள்! ரசூலுல்லாஹ்வுடைய இந்த அன்பளிப்பை கொண்டு, நான் அனுப்பக்கூடிய இந்த அன்பளிப்பை கொண்டு அவருக்கு இஸ்லாத்தின் மீது பாசம் ஏற்படலாம், நமது மார்க்கத்தின் மீது அன்பு ஏற்படலாம். எப்படிப்பட்ட எண்ணங்களை எல்லாம் வைத்திருப்பார். உடனே அந்த அன்பளிப்பை வாங்கி, இன்று மாதிரி சாதாரணமாக இலகுவாக பொருள்களை சேர்ப்பிப்பதற்குரிய காலமாகிது, ஒரு கூரியரில் அனுப்பி வைத்து விடலாம். என்னென்னமோ வசதிகள் இருக்கின்றன. மக்காவிலிருந்து, மதீனாவிலிருந்து ஒருவர் மக்காவிற்கு வாகனத்திலே சென்றுதான் கொடுத்து விட்டு வர வேண்டும். அப்படி இருந்தும் அந்த ஒரு ஆடை கொடுப்பதற்காகவே ஒரு ஆடை நிர்ணயித்து அவர் மூலமாக அந்த அந்த அன்பளிப்பை சேர்த்து விட்டு வர சொல்கிறார்கள் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களுக்கு அன்பளிப்பின் முக்கியத்துவத்தை எப்படி உணர்த்தி இருப்பார்கள்? இதுதான் அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். எண்ணியத்துக்குரியவர்கள், ரசூலுல்லாஹுடைய அந்த தர்மத்தின் ஒரு வகை அன்பளிப்பாக இருந்தது. அதிகம் அன்பளிப்பு கொடுப்பவர்களாக இருந்தார்கள். கடைத்தெருவுக்கு வருவார். அங்கே ஒருவர் தன்னுடைய பொருளை விற்றுக் கொண்டிருப்பார். இன்று போல் அங்கு அன்றைய காலம் கிடையாது. இன்று பொருள்களை விற்பதற்கென்று கடைகள் இருக்கும். அந்த தேவையான மக்களுக்கு தேவையான பொருள்களை வைத்துக் கொண்டு கடைக்காரர்கள் இருப்பார்கள். விலையை கொடுத்து பொருள்களை வாங்குகிறோம்.
அன்றைய காலத்தில் மக்களுக்கு அப்படி இல்லை. தங்களுடைய சாமான்களை எடுத்துக்கொண்டு வருவார்கள், பண்ட மாற்றங்கள் செய்து வருவார்கள். சில நேரங்களிலே ஏழைகள் நிர்பந்தத்திற்கு ஆளானவர்களுக்கு அவர்களிடத்தில் இருக்கின்ற ஒரே ஒரு சாமான் ஒரு பொருந்தான் இருக்கும், அதை அன்று விற்றால்தான் அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உணவளிக்க முடியும். கொஞ்ச காலத்திற்கு முன்பு இப்போது இருக்கக்கூடிய இந்த வசதி வாய்ப்புகள் நமக்கு ஏற்படுவதற்கு முன்பு நம்முடைய தாய் தந்தையின் காலமோ அல்லது நம்முடைய பாட்டனார் முப்பாட்டனாருடைய காலமோ அப்படி இருந்ததை நாம் பார்க்கிறோம். அன்றைய தினம் வருமானம் இருக்காது, ஆனால் பிள்ளைகளுக்கு உணவளிக்க வேண்டும், கையில் காசு இருக்காது, யாரிடத்திலும் சென்று கடன் வாங்க முடியாது. வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நல்ல பொருளை எடுத்துக்கொண்டு சென்று அதை ஓரிரு ரூபாய்களுக்கு விற்றாவது அதன் மூலமாக அரிசியை வாங்கி வந்தால் கஞ்சி காய்ச்சலாமே என்ற ஒரு நிலையில் நம்முடைய முன்னோர்கள் சற்று காலத்திற்கு முன்பெல்லாம் இருந்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள், அது போன்ற ஏழைகளை நிர்பந்தத்திற்கு ஆளாகி தன்னுடைய பொருள்களை விற்க வந்தவர்களை பார்ப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே சென்று விலை பேசுவார்கள். அவர் ஒரு தினார் என்று சொன்னால் இரண்டு தினார் கொடுத்து வாங்குவார்கள். நாம் என்ன செய்வோம்? அந்த மாதிரி நேரத்தில் தான் அடிமாட்டு வேலைக்கு வாங்குவோம். ஒரு நிர்பந்தத்திலே பசி பட்டினிக்கு அவனுடைய தேவைக்கு ஒரு பொருளை விற்க வந்தால் நிர்பந்தமான சூழ்நிலையிலே நல்ல சந்தர்ப்பம், இதுதான், இப்பதான் நம்ம அடிச்சு வாங்கலாம். நல்ல தெரியும் அவன் தனது கஷ்டத்திலே அந்த பொருளை விற்க வந்திருக்கிறான், தனது மெடிக்கல் தேவைக்கோ தன்னுடைய பிள்ளையின் படிப்புக்கோ என்று அந்த நிர்பந்தம் அவனுக்கு எப்படியாவது இது விடையானால் ஏதோ சில காசுகள் கிடைத்தால் கூட அந்த நேரத்தில் அவனுக்கு அது பெரிதாக இருக்கும். அந்த நேரத்திலே அவனிடத்திலே வாங்கி செய்து தொந்தரவு பண்ணி அவனுடைய மனதை வருத்தி எல்லாம் வாங்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி மக்களிடத்திலே கேட்ட விலைக்கு இரண்டு விலை தருவார்கள், தந்து அந்த சாமானை கையில் வாங்கி கொள்வார்கள். பிறகு என்ன செய்வார்கள் தெரியுமா? அந்த சாமானையும் அவருக்கு அன்பளிப்பாக கொடுப்பார்கள். அவருக்கு அவர் கேட்ட விலைக்கு இரண்டு விலையை கொடுத்தார்கள், டபுள் விலையை கொடுத்தார்கள். கொடுத்து விட்டு அந்த சாமானை பெற்றுக்கொண்டு அந்த சாமானை அவருக்கு அன்பளிப்பாக தருவார்கள். அந்த காலத்திலே வாகனங்கள் மிக தேவையான ஒன்று. நிர்பந்தமான சூழ்நிலையில் தன்னுடைய வாகனங்களை தான் வீட்டுக்கு பயன்படுத்துகின்ற குதிரை ஒட்டகம் போன்ற வாகனங்களை விற்க வருவார்கள், அதுதான் அவருடைய உஜீவனமாகவே இருக்கும். ஆனால் வேறு வழியிலே அதை விற்றாக வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கும். அந்த மாதிரி நேரங்களிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறுகளிலும் பார்க்கிறோம், நபித்தோழர்களுடைய வரலாறுகளிலும் பார்க்கிறோம். அந்த வாகனத்தை விலை கொடுத்து வாங்கி அந்த விலையையும் அவருக்கு கொடுத்துவிட்டு வாங்கிய வாகனத்தையும் அவருக்கு அன்பளிப்பாக கொடுத்துவிட்டு செல்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, எப்படிப்பட்ட மேலான உயர்ந்த குணமுடையவர்களாக மனமுடையவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள், தங்களது தோழர்களை உருவாக்கி இருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த தர்மத்தினுடைய நல்ல எண்ணம் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த தர்மத்தை பற்றி நமக்கு அல்குர்ஆனிலே மிக அதிகமாக வலியுறுத்துகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த தர்மத்தின் வசனங்களை பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழிகாட்டுகின்றான். நீங்கள் தர்மம் கொடுக்க முடியவில்லை என்றாலும் கூட அழகிய வார்த்தையை பேசுங்கள். ஒருவர் கேட்டு வரும் பொழுது உங்களுக்கு கொடுக்க முடியவில்லை என்றால் கூட அழகிய வார்த்தை, இப்போதல்ல நாளை வாருங்கள், அல்லது அடுத்த மாதம் வாருங்கள், அல்லது எனக்கு வசதி ஏற்படும் போது நான் உங்களை அழைக்கிறேன் என்று அழகிய முறையிலே சொல்லி அனுப்புங்கள். உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, என்ன விட்டு ஆள் இல்லையா, அவருடைய மனம் நோகும்படி அவரை தொந்தரவு செய்து அனுப்பாதீர்கள். அவர்களுடைய அந்த தொந்தரவுகளை நீங்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள். அது நீங்கள் நேரடியாக தர்மம் கொடுப்பதை விட உங்களுக்கு சிறந்ததாக இருக்கலாம். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் தர்மத்தை வெளிப்படுத்தி கொடுத்தால் அதுவும் சிறந்ததுதான். எப்போது நம்முடைய அந்த தர்மத்தை பார்த்து பிறர் அது போன்று தர்மம் செய்ய முன் வருவார்கள் என்ற சூழ்நிலை இருந்தால் அந்த தர்மத்தை நீங்கள் வெளிப்படுத்தினால் அதுவும் நல்லதுதான். அதே தர்மத்தை நீங்கள் மறைத்து ஏழைகளை தேடி சென்று நீங்கள் அவர்களுக்கு கொடுத்தால் அதுதான் உங்களுக்கு மிகச்சிறந்தது. உங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் போக்கி விடுவார். தர்மத்தினால் அல்லாஹு தஆலா பாவங்களை எல்லாம் போக்கி விடுகிறான். அல்லாஹ் நீங்கள் செய்வதை மிக அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு உதாரணம் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு விதையைப் போல அது ஏழு கதிர்களை முளைப்பிக்கிறது, ஒவ்வொரு கதிரிலும் நூறு விதைகள் இருக்கின்றன. அல்லாஹ் தான் நாடக்கூடியவர்களுக்கு
மேலும் அந்த நன்மைகளை அதிகப்படுத்தி தருகிறான். ஒவ்வொரு நாணயத்திற்கும் ஒரு ரூபாயை நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் இஹ்லாஸாக தர்மம் செய்தால் 700 ரூபாயுடைய நன்மையை அல்லாஹ் தருகிறான். நாம் செலவழிப்பதோ ஒன்று, அல்லாஹ் பன்மடங்காக்கி கொடுப்பதோ 700. அது மட்டுமல்ல, நான் நாடக்கூடியவர்களுக்கு மேலும் பெருக்கி தருவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். வலியுறுத்தும் பொழுது தர்மம் செய்வதால் ஷைத்தானுடைய ஆதிக்கம் நம் மீது குறைகிறது. நம்மை வழிகெடுக்கக்கூடிய, வழிகெடுப்பதற்கு நம்மோடு எப்போதும் அயராமல் தூங்காமல் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஷைத்தானுடைய வலிமையை, அவனுக்கு நம் மீது இருக்கக்கூடிய அந்த ஆதிக்கத்தை நாம் பலவீனப்படுத்துகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு மனிதர் தன்னுடைய தர்மத்தை வெளிப்படுத்தி தன்னுடைய தர்மத்தை கொடுப்பாரோ அவர் 70 ஷைத்தான்களுடைய தாடையை உடைத்து விடுகிறார். 70 ஷைத்தான்களுடைய தாடையை உடைத்து விடுகிறார். அதாவது அந்த ஷைத்தான்களை அவ்வளவு பலவீனப்படுத்தி விடுகிறார். இது தெரியுமா மாணவர்களே, தொழுகை 2 ரக்அத் தொழுவது அல்லது குர்ஆன் ஓதுகிறார், இது ஒரு விஷயம், இபாதத்திலே சிறந்த இபாதத்திலே தான். ஆனால் இந்த தர்மம் என்பது இருக்கிறது அல்லவா, சதகா, ஜகாத், சதகா, இதற்கு இபாதத்துக்கு, சாதாரணமான உடல் ரீதியான இபாதத்துக்கு தேவையான ஈமானின் அளவை விட இன்னும் அதிகமான ஈமான் தேவை. எதற்கு? தர்மம் கொடுப்பதற்கு உடல் ரீதியான இபாதத்துகளை விட இன்னும் அதிகமான ஈமான் தேவை. உடல் ரீதியான இபாதத்துகளுக்குள்ள அந்த ஈமானை விட அதிகமான ஈமான் தேவை. அப்போதுதான் தர்மத்தின் சிந்தனை பிறக்கும். ஆகவேதான் நாம் பார்க்கிற வரலாற்றில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு தொழுது கொண்டிருந்த எத்தனையோ மக்கள் நாங்கள் ஜகாத் கொடுக்க மாட்டோம் என்று மறுத்துவிட்டார்கள். ஏன்? அவர்களுடைய ஈமானுடைய பலவீனம். அத்தகைய மக்களிடத்திலே கலீஃபா அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஜிஹாத் செய்தார்கள், சண்டையிட்டார்கள். இணையத்துக்குரியவர்களே, தான் சம்பாதித்த தனக்கு தேவையாக இருக்கக்கூடிய ஒரு செல்வத்தை எந்த உழைப்புமே இல்லாமல் ஒருவருக்கு எடுத்துக் கொடுப்பதென்றால், தான் கஷ்டப்பட்டு இரவு பகலாக தன்னுடைய வேர்வையை சிந்தி உழைத்து பாடுபட்டு தனது கையில் தான் சேகரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த செல்வத்தை தனது சகோதரனுக்கோ தனது இரத்த உறவுகளுக்கோ அல்லது ஒரு ஏழைக்கோ அல்லது ஒரு எதீமுக்கோ அல்லது ஒரு அனாதைக்கோ அல்லது ஒரு விதவையான பெண்ணுக்கோ கொடுப்பதென்றால் நஃப்ஸுக்கு எவ்வளவு சிரமமாக இருக்கும், எவ்வளவு சுமையாக இருக்கும். அதை மீறி அந்த நஃப்ஸுடைய ஆசையை வென்று அவர் அந்த தேவை உள்ளவருக்கு கொடுக்கிறார் என்றால் கண்டிப்பாக அவருடைய ஈமானின் வலிமையை உணர்த்துகிறது. இப்படிப்பட்டவரை ஷைத்தான் விரைவில் வழிகெடுத்து விட முடியாது. அன்பானவர்களே, இந்த தர்மத்தின் மூலமாக ஏராளமான நன்மைகள் இருக்கின்றன. அதிலே ஒன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய நோயாளிகளுக்கு தாவும் மர்தாக்கும் பிஸ்ஸதகா, உங்களுடைய நோயாளிகளுக்கு தர்மத்தின் மூலமாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் செய்யுங்கள். நம்முடைய உறவுகளுக்கோ நமக்கும் ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டால் நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் கொடுக்க வேண்டும், பிறகு அதற்கான ட்ரீட்மெண்ட். நம்மை பொறுத்தவரை வெறும் அந்த வெளிரங்கமான அந்த மருத்துவத்தின் மீது மட்டுமே நம்மிலே பலருக்கு நம்பிக்கை இருக்கிறது. சிலருக்கு துஆவின் மீது நம்பிக்கை இல்லை. தர்மத்தால் அல்லாஹ் என்னுடைய அந்த நோயை தீர்ப்பான், தர்மத்தால் என்னுடைய உறவுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த நோயை கஷ்டத்தை தீர்ப்பான் என்ற நம்பிக்கை அதிகமானவர்களுக்கு பலவீனமாக இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த ஹதீஸை மிக ஆழமாக அழுத்தமாக நம்பியிருந்தார்கள். எத்தனையோ பல சோதனைகளிலே அவர்கள் இந்த தர்மத்தின் மூலமாக அல்லாஹுடைய உதவியை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த ரமலான் மாதம் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஏழை எளியவர்களுக்கு, குறிப்பாக நம்முடைய இரத்த உறவுகளுக்கு, குறிப்பாக நம்முடைய முகல்லாக்களிலே உள்ள அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேணி இருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய இபாதத்துகளை பேணக்கூடிய, நம்முடைய கண்ணிலே பார்ப்பதற்கு அவர்கள் ஒரு செல்வந்தர்களாக கூட தெரியலாம், ஆனால் உண்மையிலே விசாரித்து பார்த்தால் அவர்களுக்கு கடன் சுமை இருக்கலாம், அவர்களுக்கு தேவை இருக்கலாம், எத்தனையோ பல கஷ்டங்கள் இருக்கலாம், பல நிர்பந்தங்கள் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை நாம் தேடி சென்று அந்த தர்மத்தை கொடுக்கும் பொழுது கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹு தாலா நம்முடைய அந்தஸ்துகளை உயர்த்துகிறார். இந்த நோன்பிலே நம் மூலமாக ஏற்படக்கூடிய எத்தனையோ குற்றங்கள், எத்தனையோ தவறுகளை அல்லாஹ்
அல்லாஹ் மன்னிக்கிறான். அதற்காகத்தான் சதக்கத்துல் ஃபித்ரையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ரமலானுடைய கடைசியிலே ஏழைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த சதக்கத்துல் ஃபித்ர் இருக்கிறது அல்லவா, அதனுடைய ஒரு நுட்பங்களிலே ஒன்று அது நம்முடைய நோன்பை சுத்தப்படுத்துகிறது, நம்முடைய நோன்பிலே ஏற்பட்ட குறைகளை மன்னிக்கிறது. ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரமலானிலே விரிவான உள்ளமுள்ளவர்களாக, விசாலமான உள்ளமுள்ளவர்களாக இருப்போமாக. நாம் அனுபவிப்பதை விட நாம் கொடுப்பது அதிகமாக இருக்க வேண்டும் என்ற உறுதியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுத்த ஹலாலான அந்த செல்வத்திலிருந்து நம்முடைய உறவுகள், நம்முடைய குடும்பத்தார்கள், நம்மை சுற்றியுள்ள ஏழைகள், எளியவர்கள், அனாதைகளை நாம் ஆதரிப்போமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் எனக்கும் உங்களுக்கும் இந்த உயர்ந்த பாக்கியத்தை தருவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை கூறி நிறைவு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஐயுமா முஃமினின் அத்அம முஃமினன் அலா ஜூஇன் அத்அமஹு அல்லாஹ் மின் சிமாரில் ஜன்னா. ஒரு முஃமினுக்கு இன்னொரு முஃமின் அந்த முஃமின் பசியாக இருக்கும்போது உணவளித்தால் சொர்க்கத்தின் கனிகளை அந்த முஃமினுக்கு அல்லாஹ் உணவாக கொடுப்பான். வமன் சகா முஃமின் அலா வதின் சகாஹு அல்லாஹ். ஒரு மூமின் தாகத்தோடு இருக்கும் பொழுது அந்த மூமினுக்கு நீர் புகட்டினால் நாளை வறுமையிலே சொர்க்கத்தின் உயர்ந்த வானமாகிய ரஹீமுல் மக்தூமில் இருந்து அல்லாஹ் அவருக்கு வானத்தை புகட்டுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, இத்தகைய நன்மைகளை பெறுவதற்கு நாம் விரைவமாக அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலகும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.